லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. பொள்ளாச்சி அருகே பறிமுதல் செய்யப்பட்ட 2 டன் குட்கா பான் மசாலா தீயிட்டு அழிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஆனமலை மற்றும் ஆலியார் கோட்டூர் பகுதிகளில் வந்து பான் மசாலா குட்கா மற்றும் வந்து கூல்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைகள் வந்து அதிக அளவு விற்பனையானது வந்து இப்ப கடந்த ஆண்டு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்த நீதிமன்றத்துல வந்து இந்த உத்தரவு வந்ததை அடுத்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி ஆனமலை டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில உதவி ஆய்வாளர் மைக்கேல் சகாயராஜ் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கோட்டூர் பகுதியில் உள்ள குப்பை கடைகள் வந்து இன்னைக்கு வந்து இந்த பான் மசாலா குட்கா போதை பொருட்களை அடுத்து அதை ரிட்டர்ன் அளிச்சாங்க. மேலும் வந்து கண்காணிப்பாளர் கூடுதலில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கப்படும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.